வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் மறைந்த நடிகர் விவேக்கின் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் தாராள பிறப்பு. ஹரிஷ் கல்யாண் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் மருத்துவர் கண்ணதாசன் என்ற கேரக்டரில் விவேக் நடித்திருந்தார். ரசிகர்கள் மத்தியில் இந்த கதாபாத்திரம் பலத்த வரவேற்பினை பெற்றிருந்தது. தற்போது நடிகர் விவேக் இவ்வுலகை விட்டு விடைபெற்றிருக்கும் நிலையில் அவர் நடிப்பில் அடுத்ததாக 3 படங்கள் திரைக்கு வர உள்ளன. நடிகர் விஜய் சேதுபதியுடன் முதன்முறையாக விவேக் இணைந்து நடித்துள்ள யாதும் ஊரே யாவரும் கேளீர், வெங்கட கிருஷ்ணா ராகந்த் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியான நிலையில் விரைவில் திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல் லெஜண்ட் சரவணன் ஹீரோவாக அறிமுகமாகும் படத்திலும் அவருடன் முக்கிய நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் விவேக். இன்னும் பெயரிடப்படாத இந்த திரைப்படத்தில் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது. சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசனுடன் இந்தியன் 2 திரைப்படத்திலும் விவேக் நடித்து வந்தார். அவரது காட்சிகள் ஏற்கனவே படமாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேவேளை பல்வேறு காரணங்களால் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியது. இந்த உலகை விட்டு விவேக் நீங்கியிருந்தாலும் அவருடைய நடிப்பில் புதிய 3 திரைப்படங்கள் வெளிவர இருக்கின்றன என்பது ரசிகர்கள் மத்தியில் சிறிதளவான ஆறுதலை கொடுத்துள்ளது. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.